ஹலோ வீவாஸ், மிதுன ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த மாசி மாதமானது எப்படி இருக்க போகுது, அதாவது நல்லது நடக்குமா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாசி மாதமானது, அதாவது உங்களுக்கு சரியாக புரியும்படி சொல்லணும்னா 13/2/2024 இருந்து வரப்போகின்ற 13/3/2024 வரையிலான இந்த இடைப்பட்ட ஒரு 31 நாட்களில் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில், அதாவது நிதி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது, லாபம் கிடைக்குமா, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுமா, ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லைனா தற்போது இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற பல முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம். இந்த மாசி மாதமானது கும்ப ராசியில சூரியன் மற்றும் சனி என இந்த இரண்டு கிரகங்களுடைய சஞ்சாரத்தோடு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசி மாதமானது அமைய போகிறது. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக ஜோதிடத்தின் மூலமாக சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கோம். அதாவது மிதுன ராசிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியான சூரியன் 9ஆம் இடமான லாபஸ்தானமான கும்ப ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாசி மாதத்துல மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக சிவனின் ஆசி கிடைத்து இந்த மாதமாவது உங்களுக்கு சுபமான மாதமாக அமைய கொடுங்க. மேலும் மிதுன ராசிக்கு மாசி மாதமாவது சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொன்னாலுமே சில விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதமானது மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது. குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்ப உறவினர்கள் நல்ல ஆதரவை மிதுன ராசி நேயர்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல வாழ்க்கையில நீங்க நினைத்ததை விட நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வருங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தாங்க, அதற்கு ரொம்பவே கடினமாக உழைக்கணுங்க. நீங்க சாதாரணமாக உழைப்பதை காட்டிலும் இன்னும் ஒருபடி அதிகமாக ஜாஸ்தியா பாத்தீங்கன்னா நீங்க உழைச்சா மட்டும்தான் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல பலனை நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. அதாவது நீங்க ஒன்னு கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க மனசுல, இவ்வளவு காசு கிடைச்சா போதும், இவ்வளவு தூரம் வெற்றி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா நீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக நீங்க நினைச்சதை விட சிறப்பான ஒரு விஷயமானது அமையுங்க. இதெல்லாம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கடினமாக உழைக்கணும். அதுவே நீங்க உழைக்காம அப்படியே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பல நஷ்டங்கள் ஏற்படலாம். அதே போல நீங்க நினைச்சதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேறாமல் போகும் அப்படிங்கிறதையும் மனதுல வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படுங்க. மேலும் உங்களுடைய நிதி நிலைமையானது சீராக இருக்குங்க. சில நேரங்களில் செலவு பிரச்சனையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அதாவது சிலதெல்லாம் தேவையே இல்லாமல் செலவுகளானது வந்து உங்களையே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனவேதனைக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த பிளானை நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு விதமான செலவுகளானது வரும். இதன் மூலமாக நீங்கள் நினைச்சதை பார்த்தீங்கன்னா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படலாங்க. இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளானது அவ்வப்போது உண்டாகலாம். அதே போலதான் உத்தியோகத்துல சவாலான திட்டங்களை வெற்றிகரமாக மாற்ற பணிசுமையும் கடின உழைப்பும் தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில சவால்களானது வருங்க, பிரச்சனைகளானது வரும். ஆனா அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் அப்படியே விச்சாதீங்க. என்னடா நாமளும் உழைக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு போப்பா அப்படின்ட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நஷ்டமும் அவ்வளவுதாங்க ஏற்படும். ஆனா நீங்க பிரச்சனை வருது அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை பார்த்துட்டீங்களா, ஓகே இந்த பிரச்சனை இனிமே வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், சரி வந்துருச்சு இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது, அடுத்து நம்ம இதை விட பெட்டரா என்ன பண்ணலாம், ஓகே அடுத்து
அடுத்தடுத்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாவே போதுங்க, உங்களுக்கான வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சில பிரச்சனையை கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா சில வெற்றியை கொடுக்க போகிறார்கள். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கோங்க. என்னங்க நல்லா இருக்கும்னு சொன்னீங்க ஆனால் பிரச்சனை மட்டும்தான் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு சைக்கிளில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு கீழே விழுவீங்க, விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த சைக்கிளே நம்ம தொடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தா நம்மளால் கற்றுக்க முடியாது. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா விழுந்துட்டோம், இன்றைக்கி விழுந்துட்டோம் சரி, அடுத்த நாள் திரும்ப அந்த சைக்கிளை எடுத்து நீங்கள் வந்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்ட வந்து கற்றுப்பீங்க இல்லையா. ஸோ அது போல தான் இந்த ஒரு 31 நாளும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது அப்படின்ட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உழைங்க. நிச்சயமாக உங்களுக்கான, அதுவும் உங்களுக்கானதுன்னு கிடையாதுங்க, நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லதாக இருக்குங்க. பெரிதளவுக்கு பெரிய முயற்சிகளுக்கும் அதற்கான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லைனா அதே போல் ஆஃபீஸ் சார்ந்த, அதாவது அலுவலகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, முக்கியமான முடிவு ஒரு பெரிய பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க. ஒரு சிலர் எல்லாம் தற்போது நான் இருக்கக்கூடிய தொழிலில் தொடரலாமா இல்லைன்னா இந்த தொழிலை நான் வந்து பிரேக் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு போகலாமா ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த நேர காலத்தில் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதற்கு ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கடினமாக உழைக்கணும். மேலும் பணியிடத்தில் உங்களுடைய வேலையில் உள்ள சிக்கல்களை தீர்க்க சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்குங்க. அதாவது உங்களுடைய வேலைகள் சரியான நேரத்தில் முடிய சரியான திட்டமிடலும் கடின உழைப்பும் தேவைப்படுகின்ற நேர காலமாக அமைஞ்சிருக்குங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த டைம்குள்ளே செஞ்சிடணும், இந்த ஒர்க்கை இதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கணுங்க. அசால்ட்டாக இது நம்ம எப்போது செய்கிறது தானே பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஒர்க்கு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரெஷரை கொடுக்கும். அதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளையும் நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் என்பதால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனம் சோர்ந்து விடாதீங்க. படித்து முடித்து நாங்கள் ரொம்ப நாளாகவே வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதமாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதமும் கொஞ்சம் கிடைப்பதற்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளவுக்கு சாதகமாக இல்லை. இருந்தாலுமே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இனி வரப்போகின்ற நாட்களில் கூட கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் இப்போது நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் அப்போது கிடைக்கலாம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுவதை மட்டும் கைவிற்றாதீங்க. குடும்பத்துடன் புனித யாத்திரைகள் செல்ல வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்குங்க. குடும்ப உறவுல ஈகோவை விற்றுங்க. அதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. ஏன்னா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே இருக்காதிங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கணவர் தானே நம்முடைய மனைவி தானே அப்படின்னு நினைச்சிட்டாவே போதுங்க. அந்த இடத்துல ஈகோவே இருக்காது, விட்டு கொடுத்து போங்க. லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும், இன்னும் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமை தோறும் சனி பகவானை மனதார நினைத்து அவருக்காக நீங்கள் 2 நெய்வி தீபத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய கோவிலுக்கு போக முடிந்தவர்கள் இல்லைன்னா வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு கூட நீங்கள் நெய் விளக்கு ஏற்றலாம். இல்லை என்றால் சனீஸ்வர பகவான்கிட்ட ஒரு விளக்கு, அதாவது அந்த எள்ளு தீபம் சொல்லுவாங்க இல்லையா, கோவிலுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து ஏற்றலாம். ஆனால் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து நீங்கள் 2 நெய் விளக்க நந்தி பகவான்கிட்ட ஏற்றுங்க. உங்களுக்கு நல்லதானது நடக்கும், நீங்கள் நினச்சது நடக்குங்க. பெரிய பெரிய அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், பிரச்சனை வருதுன்னு ஸ்டாப் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி உழைப்பை போடுங்க, நிச்சயமாக உங்களுக்கான வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்புகள் அப்படின்னு சொன்னாவே நம்மில் பெரும்பாலானோருக்கு அபிக்கே ஆனந்துடைய கணிப்புகள் தான் ஞாபகத்துக்கு வரும். காரணம் என்னன்னா இவருடைய கணிப்புகள் அப்படியே இந்த உலகத்தில் நடந்து இருந்துச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது இவருடைய கணிப்பிற்கு பிறகு ஏற்பட்டு இருப்பதாகவே பலரும் சொல்கிறாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.